வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸ் 2020 ரோவர். மார்ஸ் 2020 ரோவர் அப்படின்னா என்ன? நிறையா பேர்த்துக்கு கேள்வி வரும், மார்ஸ் 2020 ரோவர்னா என்ன? ராக்கெட் கேள்விப்பட்டிருக்கோம், இது நிறையாவது கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன மார்ஸ் 2020 ரோவர்? இந்த நிறையா பேர் வந்துட்டு படத்தில் பார்த்துருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு கார் மாதிரி, ஒரு வெஹிக்கிள் மாதிரி ஒன்று இருக்கும், அது ஸ்பேஸில் மூனில் எல்லா இடத்துலையும் போய் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து அனுப்போம். அதுதான், அதே தான். இப்போது மார்ஸில் அங்கே என்ன நடக்குது, அங்கே தண்ணி இருக்கா, அங்கே உயிரினங்கள் இருக்கா, அதாவது ஏலியன்ஸ் இருக்காங்களா, நம்ம மனுஷங்க வாழ்கிறதுக்கு அங்கே எல்லாம் கரெக்டாக இருக்குமா, இதெல்லாம் பார்த்து ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பக்கூடியது தான் இந்த ரோவர். இதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு ரோவரை வந்துட்டு நாசா அனுப்புனாங்க. அது அன்ஃபார்ச்சுனேட்டாக அதோட சிக்னல் வந்துட்டு 2018 ஜூன் 10 லாஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமே இந்த பிப்ரவரி 2019 லாஸ்ட்டாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ட்ரை பண்ணாங்க, ஆனால் அப்பையும் நம்மளால் அதோட இதை பிடிக்க முடியலை. அதுக்கப்புறம் சரி எதுக்கு அதை வே போ ட்ரை பண்ணிக்கிட்டுனா, இந்த 2020 மார்ஸ் 2020ன்றவரை ரெடி பண்ணிட்டாங்க. இப்போது இதோட டிரைவிங் டெஸ்ட், இந்த டிரைவிங் நார்மலாக டிரைவிங் டெஸ்ட்னால் இந்த கொஞ்சம் தூரம் ஓட்டு வருவோம் நார்மலான வெஹிக்கிளுக்கு அப்படி தான் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் இது ஒரு நாளைக்கு, அதாவது மார்சியன் டேனால் நம்ம எர்த்தோட கணக்குப்படி 1 day 34 minutes, இதுதான் 1 மார்சியன் டே. இந்த 1 மார்சியன் டேக்கு 200 மீட்ரு அவ்வளோ தூரமும் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ராவல் பண்ணி போய் அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்து ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம எர்த்துக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இவ்வளோ தூரம் ஒரு நாளைக்கு ஓடக்கூடியதுக்கு ஒரு இதோட டெஸ்ட் ட்ரைவ் பார்த்திங்கன்னா 10 மணி நேரம். 10 மணி நேரமாக அதை ஓடி ஓகேவா, ஓடுமா, அங்கே அதோட நிலப்பரப்புக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்து டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் ட்ரைவ்னா அது ஓடுறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற நேவிகேஷன் சென்சார், கேமராஸு, எல்லாமே மொத்தமாக அதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் டெஸ்ட் பண்ணுறது தான் அதோட டெஸ்ட் ட்ரைவோட இது. ஸோ இது எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணி இப்போது இந்த மார்ஸ் 2020 டெஸ்ட் அந்த டிரைவிங் லைசன்ஸை வாங்கியிருக்கு. இது எல்லா டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணி இதோட டிரைவிங் லைசன்ஸை வாங்கியிருக்குன்னு இதோட லீட் மொபிலிட்டி சிஸ்டம் இன்ஜினியர் ரிச் ரீபர் சொல்லியிருக்கிறார். இப்போது இது என்ன தான் ஒரு மார்சியன் டேக்கு 200 மீட்டர் தூரம் போகும் அப்படின்னு சொன்னாலும், இதுக்கு முன்னாடி அனுப்பின ஆப்பர்ச்சுனிட்டி இதை விட கூட, அதாவது 214 மீட்டர் தூரம் வரையும் போயிருக்கு. இதுதான் இருக்கிறதுலேயே அதிகமாக போன ரோவர்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 23 கேமராஸ் இருக்குது. 23 கேமராஸுமே வந்துட்டு பெஸ்ட்டு கேமராஸ், எல்லாமே வைல்டு கேமராஸ், எல்லாத்தையுமே நல்லா ஃபோட்டோஸ் எடுத்து, பிக்சர் குவாலிட்டியில் ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம எடுத்துக்கு சென்ட் பண்ண, ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதில் செட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இருக்க கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் பிக்சர் குவாலிட்டியை பெஸ்ட்டாக சென்ட் பண்ணுறதுக்காகவும், மேப்ஸ் மேக் பண்ணுறதுக்காகவும் வச்சுருக்குறாங்க. இந்த ரோவரில் 6 வீல்ஸ் இருக்குது, 2 லெக்ஸ் இருக்குது. 2 லெக்ஸுமே டைட்டானியமில் செஞ்சுருக்கிறாங்க. 6 வீல்ஸையும் அலுமினியமில் செஞ்சுருக்கிறாங்க. டைட்டானியம் ஏன் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதுதான் இருக்கிறதுலே லைட்டஸ்ட் அண்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல். நம்ம எர்த்தோட கிராவிட்டியை விட அங்கே வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மெட்டல்ஸை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இதில் இருக்கிற சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வீலுமே மேலே கீழே அப்படின்னு போகிற அளவுக்கு, அதாவது ஒரு ஹியூமன் பீயிங்கோட தொட வரைக்கும் ஒரு வீல் தனியாக மேலே போகிற அளவுக்கு அமைச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மார்ஸில் இருக்கிற பாறைகள் அதிலெலாம் ஏறி ஏறி போகணும், ஸ்மூத்தாக போகணும் அப்படிங்கிறதுக்காக அமைச்சிருக்கிறாங்க. இப்போது இந்த மார்ஸ் 2020 எங்கே போய் லேண்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெசிரோ கார்ட்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் போய் லேண்ட் ஆக போகுது. அது ஜெசிரோ கார்ட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேலியோ லேக்குக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. ஏன்னா அங்கே அந்த கிளே மினரல்ஸு இதெல்லாம் இருக்கும், அங்கே போய் லேண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. அது அங்கே என்ன இருக்குன்னா, ஒரு பழைய அந்த காலத்தில் ஒரு ரிவர் போய் அங்கே ஒரு ரிவர் டெல்டாவே ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அங்கே நமக்கு எதுனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே லேண்ட் பண்ணுறாங்க. இந்த மார்ஸ் 2020 ரோவரை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி தகவல் மேலும் பெற நம்ம எக்ஸாம்ஸ் டெய்லி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.